அதாவது என்ன இந்த ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னா என்ன வாழ வைக்கணும். என்னை பொறுத்தவரை இந்த 15 ஆண்டுகளாக கொங்கு நாடு முழுவதும் இன்றைக்கு விரட்டி 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 சிரமப்படாமல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறையை வாழ வைக்க வேண்டும். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் விவசாயத்தினால வாழ்ந்துட்டோமா? விவசாயம் பண்றதுனால எல்லாரும் வாழ்ந்துட்டோமா? வாய்ப்பில்லை. கோழி பண்ணினாலுமே எல்லாரும் வாழ்ந்துட்டோமா? லாரி வாங்கி எல்லாரும் வாழ்ந்துட்டோமா? கிடையாது. ஆனா அதிகப்படியான குடும்பங்கள் நம்முடைய பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க பாருங்க. அதன் மூலமாக முன்னேறி இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சென்னையா இருந்தாலும் பெங்களூரா இருந்தாலும் அல்ல அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டனா இருந்தாலும் படிக்கிறனா போயிருக்க முடியாது யாரும். படிச்சாதான். ஆனா நம்மளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தாம இருந்தா நம்ம யாரும் படிச்சிருக்கவே முடியாது. காலேஜில் சீட்டு வாங்க முடியாது, படிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் ஃபார்வேர்டில் இருந்தா என்ன இருக்கும்? யாருக்கும் சீட்டு கிடைக்காது. இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது. படித்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியாமல்ல. அப்படி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 1970களிலே 1975ல் நம்மை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே ஐயா ஆர்டி போன்றவர்கள் தலைவர் கோவை செழியன் தலைமையிலே ஐயா அரூர் முத்துக்கவுண்டர் தலைமையில் இருந்து அன்றைக்கு நம்மை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தார்கள். சும்மா அரசாங்கம் சேர்க்கல, ஆண்டவன் சேர்க்கல. எல்லாம் போனோம்னா அங்கே பார்க்குறீங்கல்ல, காலேஜ் செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்த உடனே பார்க்குறீங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா? அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது யாரு? நம்ம ஜாதி ஒற்றுமைப்பட்டு சேர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது போதுமா? நிறைய பேர் படிக்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கு போதலை. இன்னைக்கு இடஒதுக்கீடு இன்னும் அதிகமாக வேணும். இது போதாது. இப்போ 5% தான் நம்ம வந்து பயனடைகிறோம். நமக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஜனத்தொகைக்கு 10% வேணும். 100 பேர் காலேஜுக்கு போகிறாங்கன்னா 10 பேர் நம்ம போகணும். அரசாங்கத்தில் 100 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா 10 பேர் நம்மால் போகணும். தமிழ்நாட்டில் கலெக்டர் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேராவது நம்ம கலெக்டர் இருக்கணும், 10 பேர் எஸ்பி இருக்கணும். அப்போ அதெல்லாம் எப்படி வரும்? இடஒதுக்கீடு போதாது. இடஒதுக்கீடு இன்னும் அதிகமாகணும். 10% இடஒதுக்கீடு வேணும். அதைத்தான் அந்த 10% இடஒதுக்கீடு கவுண்டர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நான் பேசினேன். நீங்க எழுதி வச்சுங்க, 1970களிலே தலைவர் கோவை செழியன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே பேசினார். கவுண்டர் சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று கோவை செழியன் அன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசினார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து கவுண்டர் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவளித்தார்கள். அதனால் பிழைத்துக் கொண்டோம். அதனால் தான் நம்ம பிழைச்சோம். இல்லைன்னா யாரும் முன்னேறி இருக்க முடியாது, யாரும் படிச்சிருக்க முடியாது. அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்து இந்த ஈஸ்வரன் சட்டமன்றத்திலே 10% இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். இடைப்பட்ட காலத்திலே யார் வேண்டுமானாலும் சட்டமன்றத்திற்கு போயிருக்கலாம். யாரும் ஒரு ஆள் கூட கவுண்டர்களுக்கு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்று யாரும் பேசியது கிடையாது. அதுதான் நம்மளை வாழ வைக்கக்கூடியது. அடுத்த தலைமுறை அன்னைக்கு 1970களில் சட்டமன்றத்தில் பேசி நம்மை வாழ வைத்திருக்கிறார்கள். அப்ப அடுத்த தலைமுறை வாழணும்னு சொன்னா நம்ம 10% இடஒதுக்கீடு வாங்கணும். வாங்கினாதான். இன்னைக்கு இடுப்புல கட்டியிருக்கீங்களே இந்த துண்டு தான் 10% இடஒதுக்கீட்ட உங்களுக்கு வாங்கி தரப்போகுது. இந்த துண்டை கட்டுறதுக்கு எத்தனை பேர் யோசிக்கிறான் தெரியுமா? ஏன் பிழைக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வாழ வேண்டாமா? நம்ம பேரம்பேத்தி நாளைக்கு வாழ வேண்டாமா? அப்ப அதுக்கு நம்ம ஒற்றுமைப்பட வேண்டாமா? நம்ம வீடுகளில் அரசியல் பண்ணாத ஆட்களே கிடையாது. அரசியல் ஆம்பளைங்க அரசியல் பண்ணாமையா இருக்காங்க. ஆனா பண்ணக்கூடிய அரசியல் நம்ம ஜாதியை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டாமா? நம்ம ஜாதி மட்டும் சொல்ல, அந்தந்த ஜாதி ஒற்றுமைப்பட்டாதான் அந்தந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு வாங்க முடியும். அப்ப எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு அந்தந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு வாங்குறப்ப கவனம் மட்டும் ஏமாந்து போலாமா? வீட்டில இருந்து அரசியல் பண்றோம். நான் அந்த காலத்திலிருந்து இந்த அரசியல், இந்த காலத்திலிருந்து அந்த அரசியல், என்ன வாங்கி கொடுத்த?
பேரவையினுடைய தலைவராக இருந்த கோவை செழியன்தான் நமக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்து கொடுத்தார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே கலைஞர் அவர்கள் நம்மை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தார். இன்னைக்கு 10% இடஒதுக்கீட்டு வாங்கினாதான் அடுத்த தலைமுறை பழைக்கும். அதுக்கு நம்ம அரசியல் அதுக்கு பயன்பட வேண்டாமா? நம்ம செய்யல அயசல் அரசியல் யாரோ 10 பேர் சம்பாதிக்கிறதுக்கு பண்றோமா? 10 பேர் மந்திரி ஆகி அவன் 50 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறதுக்கு நம்ம அரசியல் பண்ணணுமா? நம்ம பண்ற அரசியலை நம்ம குழந்தைகளை நம்ம பேரம்பேத்திய நாளைக்கு வாழ வைக்க வேண்டாமா? இத்தனை குழந்தைகள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். வீடுகளில் சொல்லுங்கள், நீங்களெல்லாம் வாழ்வதற்கு நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், என தொழில் எதுவுமே நல்லா இல்லை. இப்ப வேலை முக்கியமா இருக்கு, படிக்கணும், அதுதான் முன்னேற்றம். அப்ப நம்ம அரசியல் அதற்காக இருக்க வேண்டாமா? வெற்றி அரசியல் செய்யலாமா? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு கத்துறோம், ஏன் இவ்வளவு வேறு வர கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத பொருள். நான் என்ன எத்தனை வருஷத்துக்கு கத்துவேன், எத்தனை வருஷத்துக்கு முடியும்? இருக்கிற பொறுப்பாளர்கள் இத்தனை பேர் எதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்? இந்த இனத்துக்கான அந்த இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்தணும், நம்ம தலைமுறையை நாளைக்கு வாழ வைக்கணும்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கோவை செழியனுக்கு அப்புறம் ஈஸ்வரனுக்கு முன்னாடி இடையில கவுண்டருக்கு அரசுல வேலை வாய்ப்பு வேணும்னு இடஒதுக்கீடு கேட்டோம்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரா ஒரு ஆள சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம ஒற்றுமைப்பட்டாதான் அது நடக்கும். சரி, சட்டமன்றத்தில் ஈஸ்வரன் கேட்டா உடனே கொடுத்துருவாங்களா? நான் பேசிட்டேன், உடனே வந்து 10% இடஒதுக்கீட்டை கொடுத்து கவுண்டர் குழந்தைங்க எல்லாத்தையும் வாழ வச்சிருவாங்களா? உடனே நடக்குமா? என்ன பார்ப்பாங்க? ஈஸ்வரனுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பார்ப்பாங்களா இல்லையா? ஈஸ்வரனுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க? தனியாலாம் நான் கேட்டா கொடுத்துருவாங்களா? அப்ப ஈஸ்வரனுக்கு பின்னாடி நிக்கணுமா இல்லையா? இந்த இனத்தை உன் குடும்பத்தை ஓம் பேரம் பத்திய வாழ வைக்கிறதுக்கு நீ நிக்கணுமா இல்லையா? நீ பின்னாடி நிக்க வேண்டாம், ஒரே லைன்ல கூட நில்லு, நிக்கணுமா இல்லையா? அப்ப அந்த அரசியல் அதற்கான அரசியலா இருக்கணுமா இல்லையா? அதனால வந்து பாருங்க, பேசத்தான் முடியும். அதாவது இது வந்து பயனடையணும், நம்ம தலைமுறையெல்லாம் வாழணும் அப்படின்னு சொன்னா அத்தனை இனத்துல பிறந்திருக்கிற அத்தனை பேரும் யோசிச்சு பார்க்கணும், சொல்லத்தான் முடியும். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு இதை கத்திட்டு இருக்கலாம், இருக்கிறவங்களாம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கத்தலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? ஒற்றுமைங்கிறது என்ன? எதுக்காக என்ன ஒற்றுமைனா ஒரு எம்எல்ஏ எம்பி உருவாக்குறதுக்கா? அப்படிதான் பல பேர் பேசிட்டு திரியறான், பல பேர் அதான் பேசிட்டு திரியறான். இவெல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு இந்த ஜாதி ஒற்றுமை படமான அதுக்காக கேட்கிறோம், இங்க பதவிக்கு அலையிறோம். நம்ம குழந்தைகளை வாழ வைக்கணும், நம்ம தலைமுறையை வாழ வைக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறப்ப அது கூட புரியாதான் என்ன? நீ புரியாத மாதிரி நடிக்கிறியே. அதனால இந்த கொங்கு நாட்டில் செய்யக்கூடிய அரசியல் நம்முடைய இனத்திற்கானதாக இருக்க வேண்டும், நம்முடைய தலைமுறையை வாழ வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிழைக்கணும், பிழைக்க வைக்கணும், அதான் நம்ம நோக்கம். நம்முடைய குழந்தைகள் பிழைக்க வேண்டாமா? அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், காரியம் இல்லாம நான் சும்மா ஆத்தோட போகக்கூடிய ஆள் அல்ல. அதை காரியத்தோட தான் நம்ம வேலை பார்க்கறோம். பல்வேறு விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம், பல்வேறு விஷயங்களை நம்ம தாரணி பாட்டில் கூட பாடிச்சு, கவி பாரதி ரெண்டு பேரும் பாட்டாக பாடினாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த இடஒதுக்கீட்டுக்காக, 10% இடஒதுக்கீட்டுக்காக இந்த இனம் ஒற்றுமைப்பட வேண்டும். ஒற்றுமைப்பட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளை வாழ வைக்க முடியும். நீ சேர்த்துற சொத்தோ அல்லது சேர்த்து வைக்கிற பணமோ காப்பாற்றாது. கண்டிப்பாக இதற்கு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும், அதை வீடுகளிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.